வெல்கம் டு விஷன் அகாடமி. ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது பேங்க் வீக்லி டெஸ்ட் நடந்த பேங்க் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு த ஆர்பிஐ டேட்டா, வாட் அமௌண்ட் ஆஃப் பேட் லோன்ஸ் பேங்க்ஸ் ஹேஸ் ரெக்கவர்டு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டாங்க, ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ திரும்ப பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டட் இந்த இயர் மார்ச் 2018 எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,400 வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. பேட் லோன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லோன் வாங்கிட்டு அமௌண்ட்டை திருப்பி கட்டாமல் இருக்காங்க இல்லையா, அதை தான் நம்ம பேட் லோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் இயர்லி இந்தியன்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அவர் ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் வேர் வி கேம் ஃப்ரம். ஸோ அப்படின்ற ஒரு புக்கு, இயர்லி இந்தியன்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அவர் ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் வேர் வி கேம் கேம் ஃப்ரம் அப்படின்ற ஒரு புக்கை யார் எழுதிருந்தான்னு கேட்டிருக்காங்க, டோனி ஜோசப். So which of the following small finance bank SFB, SFBன்றது small finance bank. So இந்த small finance bank வந்து எந்த பேங்க் வந்து RBI அப்ரூவல் வாங்கியிருக்காங்க டு ஆப்ரேட் அஸ் ஷெட்யூல்டு பேங்க், ஒரு ஷெட்யூல்டு பேங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த பேங்க் வந்து இது வாங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ESAF ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஆர்பிஐட்டிருந்து. ஸோ இந்த இது வந்து எங்கே இருக்குன்னு, ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரிசூரில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இதுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்கு. இந்த கொஸ்டின் வந்து கனரா பேங்க்கில் அண்ட் தென் சவுத் இந்தியன் பேங்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹூ வில் சூன் இன்ட்ரடியூஸ் ₹20 நோட்ஸ் வித் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இட் வில் பியர் த சிக்னேச்சர் ஆஃப். ஸோ ருபீஸ் நோட் அப்படின்னாவே ஆர்பிஐடைய கவர்னர் சைன் தான் இருக்கும். So the DAS exercise regulatory powers in respect of commercial banks, local area banks and regional rural banks as per the provisions contained Banking Regulation Act. Banking Regulation Act 1949, the Reserve Bank of India Act 1934, the Regional Rural Bank Act 1975. So இது எல்லாத்தையும் ரிலேட்டட் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் யாருக்கு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் IFCI. So, is an Indian government-owned development bank to cater the long-term finance needs, the industrial sector. IFCI stands for Industrial Finance Corporation of India. Which of the following organization release India's Financial Stability Report? India's Financial Stability Report is released by the Reserve Bank of India. As per the Financial Stability Report, Gross Non-Performing Assets Ratio of Scheduled Commercial Bank has declined from 11.5% in March 2018 to 10.8% in September 2018. Which of the following payment bank has been allowed to restart opening new accounts for its consumers after almost 6 months of ban by the RBI? ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேமெண்ட் பேங்கை பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஒய்சி நாம்ஸ்க்காக, கேஒய்சி நாம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. கேஒய்சி அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. நோ யுவர் கஸ்டமருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த பேனை வந்து இப்போ லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எகெயின் வந்து நியூ அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம் பேடிஎம் பேமெண்ட் பேங்க். So in its growth outlook for 2019, Confederation of Indian Industry CII stated that India's GDP growth will be 2019 la enava irukunu pathinga appadina 7.5. So CII odia value 7.5 appdi solittu sollindanga. Adhe mari innonu irukku CSO Central Statistics Office appdi solittirukom, adu 7.2 abindrathu oru data. Okay, next, who among the following has been appointed as the acting chairman of Life Insurance Corporation of India? Life Insurance Corporation of India udaya chairman yaarun ketirukanga, Hemant Bhargava. What is the theme of the Indian Science Congress, 106th Indian Science Congress, the Science Congress, International Science Congress and then Indian Social Science Congress? Adukapram pathina Children's National Children's Science Congress. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே எங்கெங்கே நடந்திருக்கு அதன் தென் அதனுடைய தீம்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் ஒடிஷாலையும் அண்ட் தென் பஞ்சாப் ஜலாந்தர் பஞ்சாப்லேயும் மேக்ஸிமம் நடந்திருக்கும். பட் எங்கே எந்த இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது அதனுடைய தீம். ஏஆர்ஐஏ வில் அத்தரைஸ் இன் டேஸ் ஸ்பெண்டிங் ஆஃப் எ ரேஞ்ச் ஆஃப் யூஎஸ் ப்ரோக்ராம்ஸ் இன் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா. ஸோ ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து யூஎஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 பில்லியன். ஸோ அஸ் பர் த லேட்டஸ்ட் டேட்டா அவைலபிள் இன் த அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து லார்ஜஸ்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அசட் அப்படின்றது சொத்து சரிங்களா. பேங்க் லோன் வாங்கிட்டு பே பண்ணல அப்படின்னா அந்த சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனியில் யார் வந்து இப்போ டாப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அகெயின் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ சிண்டிகேட் பேங்க் ஹஸ் சைன்ட் வித் பேங்க் அசூரன்ஸ். பேங்க் அசூரன்ஸ் அப்படின்னா, ஸோ பேங்க் அசூரன்ஸ் வந்து பேங்க் இஷ்யூவிங் இன்சூரன்ஸ், பேங்க் ப்ரொவைடிங் இன்சூரன்ஸ். ஸோ மீன்ஸ் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேங்க் அசூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பேங்க் அசூரன்ஸ் வந்து சிண்டிகேட் பேங்க் யாருடைய பேங்க் இன்சூரன்ஸாக கொடுக்கறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸுடைய இது சொல்கிறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வித் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கனைசேஷன், அலகாபாத் பேங்க், சேம் அலகாபாத் பேங்க் வந்து ஸோ பேங்க் அசூரன்ஸ் பேக்ட் வந்து எங்கே இது பண்ணியிருக்காங்க, ஹோலிஸ்டிக் ஃபினான்சியல் பிளானிங் சொல்யூஷன் டு கஸ்டமர்ஸ். ஸோ பேங்க் அசூரன்ஸும் பார்த்தீங்க, இது அலகாபாத் பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலகாபாத் பேங்க்குடைய சிஇஓ யாரு, எஸ் மல்லிகார்ஜுனா. ஓகே, நியூ எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிதாப் சௌதாரி. அலகாபாத் பேங்க் இப்போ தான் பார்த்தோம். ஸோ எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் அலகாபாத் பேங்க் எஸ் எஸ் மல்லிகார்ஜுன ராவ். ஸோ ஹூ அமாங் த ஃபாலோவிங் ஹேஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நியூ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதிர் பார்கவா. சுதிர் பார்கவா அப்படின்றத நியூ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஸோ டூ டே லாங் குளோபல் ஏவியேஷன் சப்மிட். ஸோ ஏவியேஷன் சப்மிட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர். ஸோ நம்ம இந்த மாதிரி சப்மிட்ஸ்லாம் படிக்கும்போது நியூ டெல்லி அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி செப்பரேட் படிச்சு பண்ணிடணும். ஸோ அதர்ஸ் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நியூ டெல்லி நீங்கள் படிக்க தேவையில்ல. ரிமைனிங்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்மிட்ஸ் நியூ டெல்லியில் தான் நடக்கும். 1 or 2 தான், அதர்ஸ் வந்து 1 or 2 மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போகும். ஸோ ஃப்ரான்ஸ் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்டு இட்ஸ் ஓன் டேக்ஸ் காஃபா. காஃபா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அண்ட் தென் அமேசான் ஃபேஸ்புக் ஆப்பிள். ஸோ இதுக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க. எஃப்னு கேட்குறாங்க, எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபேஸ்புக். எம்எஸ்எம்எஸ் மினிஸ்ட்ரி. ஸோ எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் செல் ஹேஸ் டு கிரியேட் சஸ்டைனபிள் எக்கோசிஸ்டம் ஃபார் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். எம்எஸ்எம்இன்றது அதனுடைய அப்ரிவேஷன் இதுதான். ஸோ இங்கே மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஹூ இஸ் த ப்ரெசன்ட் மினிஸ்டர் ஆஃப் எம்எஸ்எம்இ யாருன்னு கேட்குறாங்க, கிரிராஜ் சிங் அப்படின்றவர் தான் ப்ரெசன்ட் மினிஸ்டர். A ministry has announced, introduced 70-point grading index. So, to aimed to, இது எதுக்காக 70-point grading index எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசஸ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷனுடைய குவாலிட்டியை அசஸ் பண்ணுறதுக்காக. அக்கார்டிங் டு த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் இப்போ தான் பார்த்தோம் இந்தியாவுடைய க்ரோத். சாரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 இயர்ஸில் வந்து இந்தியனுடைய சேலரியை வந்து ஏர்ன் இன்கம்மை வந்து டபுள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நியூ இன்கம் வந்து இப்போ வந்து இன்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.25 lakh பர் ஆனம். ஆனம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.25 lakh வந்து பெர் இந்தியனுடைய ஆவரேஜ் இன்கம்மாக இருக்குது. ஷேக் ஹசீனா கேள்விப்பட்டிருப்பீங்க, பங்களாதேஷ் ப்ரைம் மினிஸ்டராக வந்து அகெயின் இதாக இருக்காங்க. இட்ஸ் ஹர் தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்ம், பட் டோட்டலாக வந்து 4 times வந்து வின் பண்ணியிருக்காங்க, பிஎம் வந்திருக்காங்க. இது தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்ம். ஹூ ஹாஸ் பீன் ரீஇன்சிஸ்டட் அஸ் த சீஃப் சிபிஐ சீஃப் பை த சுப்ரீம் கோர்ட், அலோக் வர்மா. அகைன் போட்டிருக்காங்க அலோக் வர்மாவை. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ க்ரோத் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.2. ஆல்ரெடி இப்போ பார்த்தோம், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சிஎஸ்ஓ வந்து 7.2. சிஐஐ சிஐஐன்றது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 7.5. Name the World Bank President who has been resigned from the post. So, World Bank President ஆக இருந்தவர். ஸோ அதனுடைய போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவருடைய நேம் வந்து ஜிம் யாங் கிம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் கன்ஸ்டிடியூட்டட் ஏ ஹை லெவல் கமிட்டி. ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டீப்பனிங் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் டு என்கரேஜ் டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டலைசேஷன் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் த ஃபினான்சியல் இன்க்ளூஷன். ஸோ ஃபினான்சியல் இன்க்ளூஷன் இது பண்ணுறதுக்கும் ஸோ அண்ட் தென்
டிஜிட்டல் பேமெண்ட்டை மேக்ஸிமம் பண்ணுறதுக்கும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தன் நயல்கனி. விச் சிட்டி ஹேஸ் ஹோஸ்டிங் செகண்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்? புனே. புனே தான் வந்து அவங்க இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா, செகண்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புனேயில் நடந்திருக்கு, மகாராஷ்டிராவில். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.